ஒரு நகரத்தோட முகம் பத்து வருஷங்களுக்கு ஒரு தடவை பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். புதுசு புதுசாக குடியிருப்புகள் பரவும், கட்டிடங்கள் முளைக்கும், பாலங்கள் நீளும், அரசாங்கங்கள் மாறும். புதுசாக குற்றவாளிகள் பிறந்து வந்து புது புது குற்றங்களை செய்வாங்க. இன்றைய குற்றவாளி இருட்டில் மட்டும் நடமாடுற நிழல் உருவம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற கிரிமலுக்கு நிறைய பேர் இருக்கு. தொழிலதிபர், கல்வி தந்தை, ரியல் எஸ்டேட் கிங் பென், மணல் மாஃபியா, சேனாபதி. சேனாபதி இளம் வயசுலேயே குற்றவாளி, அதுக்காக சீர்திருத்த பள்ளியில் சில வருஷம், அப்புறம் கேங்ஸ்டர், ஒரு கட்டத்தில் கேங் லீடர், அப்புறம் தொழிலதிபர், கூடவே அரசியல் செல்வாக்கு, அதோடு யாராலையும் தொட முடியாத உயரம். த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இன் த சிட்டி. சிரித்து சிரித்து என்னை சிறையிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். மத்த இளசிங்க கிட்டேயும் இப்படிதான் பாடுவீங்களா? நினைத்து நினைத்து நெஞ்சை அடைந்து விட்டேன். 40 வருஷம் கருட முரடா மேடம் பள்ளமும் ஒன்னா கடந்து வந்து கூட நிறைய பேர் துணைக்கிருந்தாங்க. கத்தி அருவா துப்பாக்கி கோட்டு வாரட்டு மத்த சிறுசுங்க ஒன்னா ரெண்டா, அதுக்கு மேல பிள்ளைங்க பொண்ணு மத்த சிலருங்க. என் கண்ணில் லட்சுமி மட்டும்தான் நிறைஞ்சு கிடக்குறான். கோயிலுக்கு போறோம், இப்பாவது உண்மை பேசணும். கல்யாண நாள்னு மறந்துட்ட, பொண்டாட்டி கோபமா இருக்கா, தாஜா பண்ணி வேலையெல்லாம் விட்டு கூட்டு வந்திருக்கேன். நீயே சமாதானப்படுத்தி அவளை நல்லா பார்த்துக்கோ. நீ என்ன கேட்ட? நீங்க போய் பேசுவீங்க, நிறைய தப்பும் தவறு செய்வீங்க, அதெல்லாம் மறந்துட்டு அவரை காப்பாத்துன்னு பெட்டிஷன் போட்டிருக்கேன். என்ன சொன்னாங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதேன்னு சொன்னாரு. சொல்லுங்க
காசு காட்டி ஏமாத்திட்டாரு. எத்தனை பிள்ளைங்க ராசபா? ரெண்டு பிள்ளைங்க, ஒண்ணு நல்லா படிக்கணும். அவளுக்கு தெரியும் உயிர் என் கையில இருக்கிற மண்ணி அடிக்கிறது. சொல்லு அம்மா. அம்மா யாரு? ரெண்டு பேரும் வந்தாங்களே கல்யாணம் கோயிலுக்கு போயிட்டு வர கல்யாண கோயிலுக்கு பிடிச்சிருவாங்க. மாசம் 20 லட்சம். ஒவ்வொரு ஸ்டேஷன், ஒவ்வொரு செக் போஸ்ட், ஒவ்வொரு ஆபீஸும் கை நீட்டி காசு வாங்குறாங்கல்ல, எப்படி விட்டாங்க கேளுங்க. அருள், நான் ஒரு வேலை பண்றேன், நான் அப்புறமா பேசுறேன் உங்ககிட்ட. ஓகே, தேங்க்யூ. வரதன் செஞ்சது போலீஸ் இல்ல, ஏதோ சினிமா வண்டிய ஷூட்டிங்னு போய் சொல்லி வாடகைக்கு எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சின்னப்பதாசன தான் இருக்கும். இருங்க. சின்னப்பதாசன் விஷயத்துல பெரியவர் எப்பவுமே நிதானமா தான் முடிவு எடுப்பாரு. எத்திக்கும் தியாகுக்கு சொல்லியாச்சா? தம்பி, நீங்களே அவங்கள்ட்ட சொன்னா பெட்டரா இருக்கும். Too quick but I hit my strap. Flow through it, I'm a wavy gap. Full moon bright, I'ma tip the tides. If you had a bad night, I could flip the vibe. Out in LA in the coupe when I ride. When I'm on the East Coast, got New York proud. When I'm on the East Coast, see white on the sides. In the Far East, cover other Mumbai towns. It's not one pipe line. It's a network from Kazakhstan all the way to China. For 1500 miles. And we have access to 7 blocks. To 80% of the network. And every contract should only... Why Dahika? Yep, my wife. Bye. Sorry, I'll be back, huh? இறைவன் கொடுத்த வரமே. ஷாம்பேன் குடிக்கும் போது புருஷனை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன். பெரிய டீல ஸ்ட்ரைக் பண்ண பாக்குற. வெறும் நிக்கர் போட்டுக்கொண்டு நிக்கிற இந்த குட்டி எல்லாத்தையும் கூட வச்சிருந்தா தான் இந்த பிசினஸ் நடக்குமோ? இது துபாய் ரேனோ, சட்டி போடாம நிக்க வைக்க முடியாது. சிரிப்பு வர இல்ல. Can we just go back? Yeah. அப்படி என்ன எமர்ஜென்சி? ஓட்ட புடிச்சு கொண்டு வந்திருக்க. சரி, நீ தான் ஜெயிச்ச, என்னன்னு சொல்லு. சென்னையில இருக்கிற உங்க அப்பா அம்மாட்ட போன் அடிச்சு கேளுங்க, அவங்க மேல நடந்த தாக்குதல் பத்தி விவரமா சொல்லுவாங்க. என்னாச்சு? எனக்கு வேலை இருக்கு, சென்னைக்கு போன் அடிச்சு கதை. We'll be right back.
கிரிட்டிக்கல் தானம் நான் வரணுமா? டேஞ்சர் இல்ல, கண் முடிச்சிட்டாங்க. அந்த முகத்துல நிறைய சர்ஜரி. தண்ணி வேணுமா? டிரைவரா? நாகேந்திரன். நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். பிஎம் மேல போறாரு, நம்ம வீட்டு புது பிஎம் இங்க இருக்காரு. பிஎம் ஜெயன் பின்னாடி வண்டியில இருந்து பாத்துட்டு இருக்கோம். பாக்கட்டும், புருஷன் பொண்ணாடி கூட எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரியட்டும். ராத்திரி எல்லாம் கூடவே இருந்து பாத்துட்டு வந்திருக்கேன். உங்க தங்க வரல, யாரும் இல்ல, நீங்க கூட இல்ல. எங்க போயிருந்தீங்க? ஏழு செகண்ட் தானே ஜெயனுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இறங்கி பின்னாடி விடலவா? பிஎம் வைஃப் இறங்கிடட்டா? ஆட்டோ இல்ல ஊபர் புடிச்சிட்டு வரட்டா? ரசூலுக்கு போன் போடு. அந்த பாம்பு போட்ட ரெண்டு ஆளுங்களை பத்தி தகவல் ஏதாவது தெரியுமான்னு கேளு. போலீஸ் அவங்களை கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியணும். போனை கட் பண்றாரு உங்க ஃப்ரெண்டு. திருப்பி பண்ணு. ஃப்ராக்சர் ஸ்கல், நாலு முறிஞ்ச விலா எலும்பு, அப்டோமினல் டேர், மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ், வலது கை விரல்ல. எஸ் மேடம். என்ன மென்டல் ஆயா சார்? அவன் காலேஜ் மட்டும் இல்ல சார்,
அவன் ஒரு கிரிமினல் பொறுக்கி கேங்ஸ்டர் சார். ஸ்டூடெண்ட் ஐடியில பாக்கலையா சார்? 100 ரூபாய் கொடுத்தா யார் வேணா காலேஜ் ஐடி வாங்கலாம் சார். எந்த ஸ்டூடெண்ட் முதல்ல கண் வச்சு கிளாஸ் ரூம் படிக்க போறான் சார்? நம்ம பப்ளிக் வியூல இருந்து சார் எல்லாரும் நம்மள பாக்குறாங்க ஓகே சார். மீடியால இருந்து அரசியல்வாதி வரைக்கும் கரெக்டா பிஎம் சிட்டிக்கு வர நேரம் பார்த்து இப்படி சார் அவன்கிட்ட கண்ண கொண்டு ரொம்ப மரியாதை கேட்டேன் சார். அவன் எங்க அக்கா பத்தி தப்பா பேசினேன் சார். அக்கா பத்தி அப்படிலாம் பேசாத அவங்க பார்க்க சுமாரா தான் இருப்பாங்க சொன்னேன் சார். அவன் அந்த ஜோக் சிரிக்கவே இல்லை சார். அப்புறம் எங்க அம்மா பத்தி பேசினேன் சார். அப்படி இப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேசினேன் சார். பிரதர் அம்மா பத்தி பேசாதீங்க, அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு முட்டி எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் சார். லைட்டா சிரிச்சேன் சார். கூட இருக்கவும் சிரிச்சாங்க சார். அப்புறம் இவன் போலீஸ்காரன் இல்ல, நம்ம தோஸ்து தெரியாம போய் போலீஸ் சேர்ந்து சொல்லி தோல்ல கை போட்டு சிரிச்சான் சார். அதுக்கப்புறம் தான் சார் அடிச்சேன். மேடம் ட்ரெஸ் ஃப்ரெஷ்ஷா போட்டு போயிருந்தேன் மேடம். காலையில லாண்டில வந்தது, அவன் கை வேற அழுக்கா இருந்து என் சட்டையில பச்சை பட்டுச்சு. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டோம் மேடம், அதை மடக்கி பின்னிட்டேன். இப்ப நாங்க என்ன செய்யணும் நினைக்கிறேன்? அவனை புடிச்சு உள்ள போடணும் மேடம். இந்த மாதிரி ஆளுங்க முளைக்கும் போது தூக்கிடணும் மேடம். நீ எப்படி போலீஸ்காரர் மெரிட்ல சார்? குப்பத்தொட்டி. உங்க அப்பா பேர் என்ன? கே எச் பஷீர், ரிட்டையர்ட் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அவர் உன் தத்தெடுத்து வளர்த்த உன் சித்தப்ப. உங்க அப்பா பேர் இப்ராஹிம், போலீஸ் என்கவுண்டர்ல செத்து போன ஒரு கிரிமினல். கரெக்டா? ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் இருக்கு. எஸ் சார். உங்க அம்மா அவனை தத்து கொடுத்து தற்கொலை பண்ணிட்டாங்க. அது ஆக்சிடென்ட் சார். ரசூல், அடிபட்டவன் கண்ணை திறக்கிற வரைக்கும் நீ டியூட்டிக்கு வர வேண்டாம். சஸ்பென்ஷன் ஆர்டர் உன் வீடு தேடி வரும். மேடம் இது நியாயமே இல்ல மேடம். கடவுள் நம்பிக்கை இருக்கா மேடம்? எங்க அம்மாவோட டியூஷன் படுத்து குடும்பம் சொல்லு. எங்க சித்தியோட டியூஷன் படுத்த குடும்பம் இருந்தது சார். எங்க சித்தப்பா ஏஜ் பஸ்ல டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு. அந்த பையன் செத்த அவ்வளவுதான். நீ யூனிஃபார்ம் தோண்டி புதைச்சிடலாம். இது நியாயமே இல்ல மேடம். கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ். சஸ்பெண்ட் ஆன வர பால் சம்பந்த குடும்பம் இருந்தது மேடம். யூ கேன் கோ. நீங்க வருவீங்கன்னு யாரும் சொல்லலையே. அதான் வந்துட்டேன்ல, வரதங்க. போய் சொல்லுங்க சார். கூட கூட இந்த நரசூஸ் மில், அதை சுத்தி இருக்கிற இந்த குவார்டர்ஸ் எல்லாம் சைன்ட் அண்ட் சீல்ட். உன்னுடைய இந்த ஆஸ்ட்ரோசிட்டி ஃபேக்டரி, லேக், மால் எல்லாம் ஓனா கிளியர் ஆயிட்டு இருக்கு பாஸ். எவ்வளவுக்கு முடிச்சிருந்து? மார்க்கெட் ரேட் ஏக்கருக்கு 45 தான், ஆனா வரதன் கொடுக்கிற ரேட் 27 சொன்னேன். ஏ சார், ஒரே பதில் கேட்டேன். சதீஷ் ஷேட் வாயாடிச்சிட்டான், கட்டுப்படி ஆகாதுன்னா. நானும் தம்பி கார்ல ஏறிட்டோம், அப்போ இறங்கி வந்தான் வரதனுக்காக 27 ஓகே பாஸ் ன்ட்டான். கறந்து ஒரே சத்தமா இருக்கு, சீக்கிரம் போடுறான். என்னடா கேக் கூடாச ஒண்ணுலாம் கேக்குது? எனக்கு ஒண்ணு கேக்கலையே. இங்கவா, இங்க வாடா. இப்ப கேட்டுச்சா? இப்படே இப்ப ஏக்கருக்கு 10 ரூபாய் எடுத்த காசை ஜாயங்கிட்ட கொடுத்துரு. தோஸ்த் வருதா? டேய் நண்பா, போலீஸ்கார இருக்கும் போது எதுவும் நடக்க வேண்டாமே தோஸ்த். நீனா போலீஸ்காரனே இல்லையடா, சஸ்பெண்ட் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்ட. எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆள் வச்சிருக்கியா? புல்லட் பேக்ல செய்தி வருது. நான் எதுக்கு உன்ன பாக்க வந்திருக்கேன் தெரியுமா? உள்துறை அமைச்சர் ஆள் தானே. ஒரு போனை போட்டு அந்த கமிஷன் பவனுக்கு பிரஷர் கொடுக்க சொல்லு. மச்சான், நான் உனக்கு போன் பண்ணா நீ போனே எடுக்க மாட்ட. எந்த மண்ணுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணோம்? டேய், நீ சிகிச்சை ஹெல்ப் கேட்டா பண்ணும். ஒன்னா படிச்சு சேர்ந்து காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்ட என்ன பலமுறை காப்பாத்துற உயிர் நண்பா. உனக்கு எப்பயாவது கிட்னி வேணா சொல்லு, நான் தர கிட்னி. டேய் ஓவரா குடிச்சிட்டு வந்திருக்கியா? வல்லவனுக்கு ஃபுல்லும் ஆயுதம்டா. போன போடுறா. டேய் போன போடுறா.
மந்திரி கிட்ட நான் பேசுறேன், ஆனா உங்ககிட்ட இருந்து வேணும். தெரியும், பெரியூர் மேல குண்டு வீசி கொல்ல பார்த்து யாருன்ற விவரம் தெரியும். அதானே செஞ்சிடலாம். 6 மாசமா சஸ்பென்ஷன். நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் தோஸ்த். பாத்துக்கிறேன். பாலா தியாகராஜன். ஓகே பாபா, கம். தியாகு அண்ணா, என் கூட கொஞ்சம் வாங்க. என் கூட கொஞ்சம் வாங்க சார். ப்ளீஸ் வாங்க. ஃபார் வாட்? வெயிட் பண்ணுங்க. பாஸ்போர்ட் வெயிட் பண்ணுங்க. சரி போ. உங்க மூணு பிள்ளைங்களும் இந்த வேஷத்திலேயே பார்த்தங்க. அவங்கள இதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் எப்படி தடுக்க? பெரியவரை பார்க்க போயிருக்காங்க. இந்தாங்க குடிங்க. நான் இருப்பேன் நினைச்சு வந்தீங்களா? இல்ல கண்டிப்பா போக போறேன்னு பார்க்க வந்தீங்களா? இவ்வளவுதான் கேப்பான். எல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த டியூப் கழிச்சுடா. மறந்த வாசல் தாங்க முடியல. கூப்பிட்டதுடா வரதா? வீட்டுக்கு போல ஏற்பாடு பண்ணு. இங்கே ஒரு வாரம் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது. மரியாதைண்டா வளர்த்த மிஸ்டர் சேனாபதி. நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நம்ம ரிப்ப உடைச்ச ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சிருக்காங்கல்ல. இவன் துபாய் ஷேக் பேச்சு தான் கேப்பான், வேற யாரு பேச்சு கேப்பான்? ஒரே பாக்கத்துக்கு ராட்சசி மாதிரி இருக்கேனா? கொஞ்சம் அப்படிதான் அத்தீங்க. நீ தான் என்ன விட பெரிய ராட்சசி. நீங்க தானே என்ன அப்படி வளர்த்தீங்க? இவ்வளவு அறகுறையா செஞ்சிருக்கானுங்களே, அதான் கேட்டேன். இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. ஹலோ ஹலோ தோஸ்த், பாண்டிச்சி ரெட் லைட் இறக்க வரியா? ரசூல் குடிச்சிருக்கியா? ஆமா, தண்ணி குடிச்சேன், காஃபி குடிச்சேன், டீ குடிச்சேன். சரி அப்புறம் பேசுறேன். கோல இருக்கு. இங்க பசங்க ரெண்டு பேரும் செம்ம மூட்ல இருக்கானுங்க. மச்சந்தான். ஹலோ ஹலோ, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ரெகுலர் கஸ்டமரா? ஒரு வாட்டி. ஒரு நாளைக்கு ஒரு வருதுனா? ஹலோ, எந்த ரெண்டு பேரு? அதான் உங்க அப்பா அம்மா போன கார்ல குண்டு போட்டானுங்கல்ல, அவனுங்க ரெண்டு பேரும் இங்க பாண்டிச்சேரி சசம் வீட்டுல ஜல்சா பண்றானுங்க. குடும்பம் நடத்திட்டு இருக்கானுங்க. ஹலோ, அப்பா அம்மா ஓகேவா? இப்போதைக்கு சேஃப். இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க.
நீ எப்படி இருக்க? என்ன மிஸ் பண்றியா? பணத்தை ஓடலையா? கோடி கோடியா உங்க அப்பா வச்சிருக்காருல்ல, ஓடுனா அவர் கூட தான் ஓடுவேன். குட் குட். மாமா ரசூல் போன் போடுங்க. டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணிடு. பை பை. I love you. சொல்லு. I love you. மீ டு மீ டு. எஸ் எஸ். அங்க காண்டோ சொல்லுங்க. டேய். அப்பா செத்து பொழைச்சிருக்காரு. நீ போன்ல கொஞ்சம் கலாவிட்டு இருக்க. அதுக்கு என்ன போ? உனக்கு என்ன? டேய். நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கற அஞ்சா கிளாஸ் பசங்க பத்தி சண்டை போடுறேனா அடுத்த ஒண்ணு வாங்கடா. ஓகே பிரதர். அண்ணனுக்கு மனசுல பெரிய ஒரு நினைப்பு, அதான் ஓவரா சீன் அப் போடுறது. வேலை விஷயமா தான் பேசிட்டு இருந்தேன். என்ன வேலை? குரங்கு கடத்துறியா? என்ன பிசினஸ் தம்பி இது? இவ்வளவு பணம் வருது? என்ன வேணும்? We can deliver anything. Made in Russia, comrade. Mama! எல்லாரையும் குழி தோண்டி புதைக்க போறடா நீ. ரசூல்! இங்க இருந்து பிரச்சனை இல்லையா? ரசூல்! வந்தியா? எங்க இருக்க? இங்க ஒருத்தருக்கா? சர்சே! ஏய் சர்சே, எங்க அந்த தடி பாய்? இருக்கா? ஏய், மேல! என்ன இருக்கு? ரசூல், எங்க? சாரி, கையில காசு இல்ல. சுற்று
என்ன ரசம்? என்னென்ன பண்ண சொல்ற? உங்களுக்குதான் சுட்டாங்களா? நீங்க என்ன பண்றீங்க? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்ல நீங்க. ஆமா இல்ல ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. சொல்லு. எப்போ? ஒரு டைம் சொல்லுங்க. சீக்கிரம். சேனாபதியோட மூணு புள்ளாண்டாலும் உமக்காக உள்ள வெயிட்டிங். வாரும் வக்கீலே. உமக்கு எவன் எதிர்கட்சி எவன் ஆளும் கட்சி? வை பீஸ் குடுக்கறவன் கட்சிக்காரன் தான். உள்ள வாரும் ஐயா. பிசிபி பார்த்து நாளாச்சு, என்ன விஷயம்? கொஞ்ச நாள் நீங்களாம் அமைதியா இருக்க வேண்டியது இருக்கும். அத சொல்லதான். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது? வக்கீலே கொஞ்சம் இடம் கொடுவே. அதை சொல்லும் முதல்ல அந்த ஹார்பர் விவகாரம், ரியல் எஸ்டேட், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, குண்டாகிரி. நான் சாமிக்கு மாலை போட்டிருக்கேயா. சாமியே ஐயப்போ, தூக்கி விடையா, ஏத்தி விடையா. சேனாபதி எப்படி இருக்காரு? எப்ப ஆஸ்வசனி பண்ண பாக்கலாம் டே? என்ன எழவோ விசிட்டர்ஸ் டைமா? அந்த நேரத்துல போனாதான் பாக்க விடுவானோலாம். அப்படியா டே? ஐசியூல இருக்காரு, யாரும் பார்க்க முடியாது. நேத்துக்கு உங்களுங்க ரெண்டு பேரும் பாண்டிச்சேரியில பிடிபட்டானுங்க. அதுல ஒருத்தன் தப்பிச்சிட்டான், இன்னொருத்தன் மேலேயே போயிட்டான். என்ன பேசுற தம்பி? ஏழா என்ன பேசுற? தெரிஞ்சா பேசுறியா முருகா? ஆமா முருகா, எனக்கு தெரியலதான் முருகா. இப்ப இங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்குதான் நான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறது. டிசிபே, அது பழைய டேபிள் எங்க அப்பா வாங்கி போட்டது, நீர் தட்டுற தட்டுக்கெல்லாம் தாங்காது. வரதா, நானும் சேனாபதியும் பல வருஷமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கே, அடிதடி, வெட்டு, குத்து, கொலைன்னு எல்லா லெவலுக்கும் போயிருக்கோம். ஆனா கன்றாவி கருமாந்திரம், இந்த குண்டு வெடிப்பு, இதுக்குள்ள ஆளு நான் இல்லடே. எங்க அப்பன் செந்திலாண்டவன் தலையில அடிச்சு சொல்லுதேன், நான் சேனாபதிய போட சொல்லுடே. அதுக்குதான் உங்க ரெண்டு பேரையும் பேசுறது கூப்பிட்டுருக்கேன். இனி உங்க ரெண்டு கோஷ்டிக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் ஆரம்பிக்க கூடாது. ஆரம்பிச்சது யாரு? இது நாங்க கிடையவே கிடையாது. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அந்த போலீஸ் வச்சு போட்டாளுங்க, இவங்க ஏற்பாடு இல்ல, நாங்க எப்படி நம்பர் தான்? ஏய் செடிசாமி, என்ன பத்தி பேசுறது? இல்லடா சொல்லிட்டு இருக்காங்களா? அவர்ல என்ன சவுடா? அப்புறம் ஓவே இல்லையா? என்ன பொறுமையா பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன். சண்டை உங்க கண்ணு முன்னாடி
സാറ് പറയുന്ന കേട്ടോ, കരഞ്ഞ മൂന്ന് നാല് ഭക്ഷണം ഇല്ല, ഇവിടുത്തെ ബാത്റൂമെല്ലാം നീ കഴുകേണ്ടി വരും. ആ വണക്കം സാർ. കയറി കയറി കയറി, കണ്ണു തുടക്കി. ആ നാട്ടിൽ നിന്ന് വന്നതാ, ഫ്രഷ് ദാ സാർ, ചിന്ന പൊണ്ണ. பதில் வேணும். செத்து போன என் மருமகனுக்கு, வாழா வெட்டியான என் செல்ல மகள், தகப்பன் இல்லாம அனாதையான என் பேரன், நந்தா வேற தம்பிங்க மாமா கேமரா குடி பதில். என் தம்பிங்க புடியுங்க, என்னை தாண்டி எதுவும் செய்ய மாட்டாங்க. அவருக்கு ரெண்டு முகம் இருக்குக்கா, ஒன்று பாசமா இருப்பார், நல்ல கவனிப்பார், ஆனால் அதுக்கு பின்னால வேறியொரு முகம். நீ வந்தா தோஸ்துகிட்ட வேலை செய்யற மாதிரி ஏத்தி வந்தா ராஜாவா தான் வருவேன். ராஜாவா வந்தா ராஜாவுக்கு நூறு தோஸ்து. பெரியவர் சேர் அது இருந்துட்டு போறனே. உன் அண்ணன் பார்த்தா கோவப்படுவாரு, பொறாமப்படுவாரு, நாலு வசப்பாடுவாரு. அண்ணன் சொல்லாதீங்க. அழகான பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் நான் இருக்க பெரியவர் தான் இல்ல. அந்த போலீஸ்காரன் வர கூட இருக்கான். போலீஸ்காரன் ஒரு பாத்து சொல்றேன், நாலு ஆளுங்க, ரெண்டு துப்பாக்கி, ஒரு கார், உனக்காக வெயிட்டிங். என்ன பண்ண போறோம்? தம்பி அவங்க எங்களை பாத்துறாங்க தம்பி, ரெண்டு பேரும் அந்த போலீஸ்காரன் தான். பெரிய மீன் மாட்டிக்கிட்டு
சர்க்கஸ்ல சிங்கத்தை சேர்ல உட்கார வச்சிருப்பாங்கல்ல, இங்க வா. இந்த கேரக்டர் சிங்கத்தை தூக்கு. டேய் வேணாண்டா, எனக்கு நேத்து நடந்ததை தியாகம் சொன்னான். சின்ன பிதா சாலகதம், நான் பாத்துக்கிறேன்டா. செய்யாத. டேய் சரி, கார்ல பாம்பு போட்டது யாருன்னு தெரிஞ்சுதான். தப்பிச்சவனை எப்படியோ பிடிச்சிருவோம். வெளியூர் ஆள் போல தெரியுது. உங்க ஊர்ல இருந்து ஆரம்பிச்சியா? நானும் நினைக்கிறீங்களா? நீங்க இடத்துல இருந்தா ஏதாவது செஞ்சிருப்பீங்களா? வாங்க. நான் உங்க அச்சு நகல். நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அத ஆக்சுவலா நான் இல்ல, நாங்க மூணு பேருமே பண்ணுவோம். நல்லதோ கெட்டதோ ரெண்டும். சரி, இவன் வயசுல நான் எவ்வளவு திமிராவாடா இருந்தேன். எப்படி பேசுறான் பாரு. சின்னப்பதாசன நான் பாக்கணும்னு சொல்லு. சின்னப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லு. வேண்டாம், உடம்பு சரியா இருந்தா நானே வந்து பாத்திருப்பேன்னு சொல்லு. மாலிகுலர் ஃபார்முலா இப்ப நம்ம பார்க்க போறோம். CH3 CH2 OH. ரீச் இட் சேஃப்லி. ஒவ்வொரு ஃபார்முலாவும் உங்க மைண்ட்ல இருந்தா தான் எக்ஸாம். ஹாய் ஹாய், படா வெளியில போடா. பெரிய வீட்டு ராஜகுமாரி, போலீஸ்கார வீட்டு டிஃபன் சாப்பிட்டு இருக்காங்க. உங்க சித்தி பண்ண உப்பா வாவான்னு கூப்பிட்டுச்சு. பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டரா? நீங்க எப்படி? 6 மாசம் சஸ்பென்ஷன் சொன்னாங்க. சித்தியோட டியூஷன் பண்ணதுல தான கச்சேரி இல்ல ப்ரொஃபசர் பென்ஷன் லியா? குட் பாயிண்ட், குட் பாயிண்ட், குட் பாயிண்ட். லஞ்சமா? மாசம் 50,000 போலீஸ் என்கொயரி முடியற வரைக்கும். கெட்டு போனவன் கொட்டி கிடக்குறான், ஒழுங்கா இருக்கிற போலீஸ் ஏன் கெடுக்குறீங்க? பெரியவர் தளர்ந்திருக்காரு, சின்னப்பதாசன் கை கொஞ்சம் கொஞ்சமா நீண்டுகிட்டே போகுது. நேத்து மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாது. நேத்து உங்க புருஷன் வெரி லக்கி, ரெண்டு பொண்டாடி இருக்கிறது எப்படி வசதியோ அதே மாதிரிதான் ரெண்டு காரும் இருக்குது. அவர் நேத்து எங்க இருந்து திரும்பி வந்தாரு தெரியல, சின்னவன்ல வந்திருக்காரு. அவனுங்க பெரிய வண்டி சுற்றி ஓடிட்டு இருக்கானுங்க. நீங்க மகராசி, நீங்க செஞ்ச தான தர்மம் உங்க புருஷன் ஒரே காப்பாத்திருக்கேன். நான் அளவுக்கு அதிகமா தர்மம் செஞ்சிடல, அவரை நிரந்தரமா காப்பாத்திருக்கேன். கையில காசு வாயில தோசை. வரதா அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது, அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வேணும். பேச்செல்லாம் நல்லா பெருசா இருக்கு, ஆனா பணம் 10,000 தானே இருக்கே. மிச்சம் நான் அப்பதே சித்தி கிட்ட கொடுத்துருக்கேன், இல்லன்னா வைன் ஷாப்ல கரைஞ்சு போயிடும். ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஆமா, ஏன் கல்யாணம் கட்டல? உங்களுக்கு தங்கச்சி இல்ல, நான் கல்யாணம் கட்டல. தங்கச்சி இருந்தாலும் சஸ்பெண்ட் ஆன போலீஸ்காரனுக்கு எப்படி கொடுப்பேன்? வேணும்னா வேற பொண்ணு தேடி பாக்குறேன். ஐயோ அம்மா தாயே, அது மட்டும் செஞ்சிடாதீங்க. நான் ஒண்டி கேடியா வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு சேர்த்துறேன். சரி சரி, நாளைக்கு வீட்டுல பேர் சுட்டு விடா. சித்தி கூட்டிட்டு வந்துருங்க. வரதுன்னு பாத்துக்கோங்க, அது உங்க பொறுப்பு. அண்ணா, இவனுக்கு நீதான் பேர் வைக்கணும். அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, நீதான் இவனுக்கு பேர் வைக்கணும். ராஜா, ராஜா மாதிரி இருக்கணும். யாரடா அந்த பொண்ணு? சர்பியால? யார் சொன்னது?
உங்க அப்பாக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. தமிழ் பொண்ணா, ஏன் கூட்டம் இல்ல? நானே கடைசி பையன், வேண்டாத பையன். பெரியவருக்கு என்ன பிடிக்குமானே தெரியல. இதுல சாயாவை எங்க கூட்டு வருது? பேர் சாயாவா? நல்லா இருக்கு. துப்பாக்கியோட மூணு பயல்களும் மூணு தூணு மாதிரி நிக்கானுவ சேனா. ஆனா என் மருமவன் இப்ப மண்ணுக்குள்ள. என் மவளுக்கு என்ன சொல்லி நான் சமாதானம் சொல்ல போறேன் சொல்லும். இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கவே கூடாது. மறுபடியும் சொல்லுத. நீ செல்ல எனக்கு தெரியாதா சார்? உமக்கு அதுல பெரிய ஆதாயம் இல்லை. யார் செஞ்சாங்க எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். போலீஸ் கண்ணு பொல்லாத கண்ணு. அம்மா, வேலை சஸ்பெண்ட் ஆகி போன பார்வை பாதி போயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? அப்ப என்ன அடையாளம் தெரியல? ஐயோ, ஸ்கூல் படிக்கும்போது எத்தனாலும் கையால சாப்பிட்டுப்பேன். கைமனை வர இன்னும் மனசுல நிக்குது. போலீஸ்காரன் வேற மறப்பனா? போலீஸ் வந்தால எனக்கு வேண்டாம். இந்த வீட்டுக்கு வந்தா வரதா ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். சரியா? எஸ். சித்தி எங்க? டியூஷன்ல வர. சரி, இருந்து சாப்பிட்டு போ. சேனாபதி, உமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் யாருக்கிட்ட பஞ்சாயத்து பேசணும்? கொடுக்கல் வாங்கல் நடத்தணும்னா எவன் கூட? மூத்தவனா, ரெண்டாவது உள்ளவனா, இல்ல கடைக்குட்டியா? யாருகிட்ட பவரை கொடுக்க போறீர் அதை சொல்லுமையா முதல்ல? உங்ககிட்ட நான் ஒரே ஒரு வாக்கு தான் எதிர்பார்க்கறேன். சமாதானம். செஞ்சலாண்டவா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானப்பா இருக்க. சேனாபதி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீர் வசனப்படாது. சேனாபதி வீட்டில் என்ன நடக்குது சார்? என்ன சார் கேக்குறீங்க? ஒரு போன் போட்ட எல்லா மேட்டரும் கையில் வந்து நிற்கும். ஏன் கேட்டா, பெரியவர் பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? தெரியாது சார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா மந்திரிக்கும் இவர் தான் பினாமி. பணம் இங்க மட்டும் இல்ல, ஃபாரின்லயும் ஐல் ஆஃப் மேன் அது இது அது பெரிய லிஸ்ட். ஓ, இது ஒரு சின்ன கிரிமினல் ராஜ்யம். தெரியும் சார். அதை பிடிக்க மூணு பிள்ளைகளும் ஒருத்தர் அடிச்சு போனது. பணம் பவர் வந்துட்டா அண்ணன் ஆகுது, தம்பி ஆகுது. அவனுக்கு கதை எனக்கு எதுவும் சொல்லுங்க. நீயும் அதே வழியில் தானே போயிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்டு வரதா இருக்கனால சேனாபதி எடுத்து உட்கார பாக்குற. கரெக்டா சொல்லியா? நான் அப்படில போக மாட்டேன் சார். உன் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஏய்யா, தெரியல சார், நான் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி சார். உன் மேல என் கண்ணு எப்போதுமே இருக்கும். ஜாக்கிரத. எஸ் சார். நான் போலாமா சார்? யார் கையில பவர் இருக்கு நம்ம இவர்கிட்ட சொல்லணுமா? இதுக்குதான் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை வச்சுக்க வேணாம்னு சொன்னேன். கேட்டீங்களா? பெரியவருக்கு அப்புறம் பவர் என் கையில தான். என்கிட்ட பேச சொல்லு. அண்ணா, நீ வேண்டாம், கோவப்படுவ. நான் வேணா சின்னப்பாவை ஹேண்டில் பண்றேன். உனக்கு என்ன தெரியுது பத்தி?
உனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அவனுக்கும் அந்த அளவுக்கு தெரியும். நீ சில்லற தொழில் பண்றவன், கஞ்சாவை கடத்துவ இல்ல குரங்க தூக்குறேன்னு. நீ ஆப்பிரிக்கால ஜெயில இருக்கும் போது நான் டெல்லிக்கு போய் மந்திரி கிட்ட பேசி ஒண்ணு வெளியேற்று வந்தேன். நாம செஞ்ச தப்பெல்லாம் அவன் சொல்ல ஆரம்பிச்சா? இட்ஸ் ஓகே, விடு அண்ணன் தானே சொல்லிட்டு போட்டோம். சுத்தி பகாதான் வளர்த்து வச்சிருக்க, இல்லாட்டி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்படி நடக்க விட்டுருப்பியா? ஏய், நீ துபாயில கூஜா தூக்குற ஆளு, நான் இங்க உயிரை பணையம் வச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். மாசம் மாசம் உன காசு அனுப்பி துபாய் ரோட்ல நிப்படா. இது நியாயம் இல்ல. நீ உனக்கு காசு அனுப்பலிய, பெரிய சொல்றதுன்னு செய்யற? என்னடா சொன்ன? தம்பி தம்பி, நாம எல்லாம் இப்படி அடிச்சுக்கணுதான் அந்த சின்ன பத்த சரம்பளை தூண்டி விட்டுருக்கான். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை புத்திசாலி ஆக்கிறீங்க. யார் மாமா பெரியவரை போட பார்த்தா? ஏத்தே இல்ல, ஒரு பேச்சுக்கு தான். சின்ன பதாசம் இல்லைன்னா வேற யாரு? ஏத்தி போதும், நானும் பேசுறேன் சிரிக்கிறேன் நடக்கிறேன், ஆனா திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்விதான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பெரியவர் போயிட்டாருனா யாருக்கு பெரிய லாபம்? வெளியே இல்ல, இந்த வீட்டுல. ஏத்தி சொன்னா கேட்க மாட்டேன், போதும். இல்லம்மா, மாமாவுக்கு பெரியவர் மேல எவ்வளவு நாள் கோபமோ, உங்க அப்பாவைதான் பெரியவர் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. தம்பி, தமிழ்ல நிறைய வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதான் சுத்தி உழைச்சி ஏதோ கேக்குறீங்க. ஏன் நேரம் கேட்க வேண்டியது? ஏய் மாமா, நீ தான் எங்க அப்புறம் கொல்ல பாத்தியா? சரி சொல்லுங்க. ஆமாட்டா மாமனே, நான் தான் உங்க அப்புறம் கொல்ல பார்த்தேன். இப்ப என்னன்ற? பெரியவருக்கு அப்புறம் உங்க மருமகன் கைக்கு தான் எல்லாம் போக போகுது. சேர்ல அவர் தான் உட்கார போறாரு. அதுக்கு முன்ன உன்னையும் அண்ணனையும் போட போறேன். சமமா பேசிக்கிட்டு மாமா, நீங்க பயங்கர கெட்டிக்காரர் மாமா. உங்க வாயில ஒரு கண்ணை வச்சு சுட்டா கூட புல்லட் வெளில வராது, ஏன் தெரியுமா? நீங்க தான் புல்லட்டை முழுங்கிடுவீங்களே. பெரியவரால என் குடும்பத்துல எவ்வளவோ நடந்திருக்கு, நடக்க கூடாதெல்லாம் எங்க அப்பனுக்கு நடந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி பெரியவர் இன்னைக்கு வரைக்கும் என் மேல மதிப்பு வச்சிருக்காரு. சொந்த அப்பாவோட என்கிட்ட பாசமா இருந்திருக்காரு, அதையெல்லாம் மறக்க மாட்டேன். சொல்ல வேண்டியதானே? விடுற ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த என் இடத்த பிடிக்கிறதுக்கு பெரிய அடிதடியே நடக்குது. சின்னப்பா வீட்டுக்கு வந்த பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் பாத்துக்கிறேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. சின்னப்பா கிட்ட சொல்லிருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் எல்லாம் என் பொறுப்பு தான். அதுக்கப்புறம் அது நடக்கும்போது தெரியும். ஊருக்கு போக வேண்டியெல்லாம் ஊருக்கு கிளம்புங்க, போய் ஒழுங்கா பொழைக்க கத்துக்கங்க. சர்ஜரி தடம்புதான், மறைஞ்சிடும். எனக்கு தெரியும், ஜீப்ல வந்து பாம்பு போட்டது யார் ஏற்பாடுன்னு எனக்கு தெரியும். போலீஸா? சின்னப்பாவா? என் தம்பியா? பாவம் விசுவாசி, அவனுக்கு அவ்வளவு யோசிக்க புத்தி இல்ல. அப்போ நீ பெத்த புள்ளங்கள ஒருத்தன். சாத்தான் வெளியில இல்ல, நமக்குள்ளே இருக்கான். நீங்க ரொம்ப தப்பு கண்டு போட்டிருக்கீங்க. உமக பொண்ணுக ஏன் கூர்மையா இருக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு கத்தி இருக்கு. நம்ம யார் ரொம்ப செல்லும் நினைக்கிறோமோ
அவன் தான் முதல குத்துவான். உங்கள்தான் யாருமே சொல்ல இல்லையே, எல்லாரையும் வைக்க வேண்டிய இடத்துல தான் வச்சிருக்கேன். யாருன்னு சொல்லட்டுமா? வேண்டாம். நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. மேல ஒருத்த வழி காட்டிருக்கான். நீ கவலைப்படாம தூங். இங்க இருக்கீங்களா? என்னாச்சு, தூக்கம் வரலையா? என்னங்க இதயம் என்னங்க என்னங்க வரதான் வரதான் சித்ரா மேடம் கூட்டிட்டு வா, போ சீக்கிரம் போ. ஐயா வரதான், டாக்டர் போன் பண்ணுங்க. அப்பாடா அப்பா, என்னாச்சு பெரிய இருக்கு? எல்லாம் தெரியுங்க அப்பா. என்ன என்னமாமா பெரியவர் போயிட்டாரு தம்பி?
ஹார்ட் அட்டாக். உங்க அம்மா தான் முதல்ல பார்த்தாக்க. உடனே கிளம்பி வந்துரு தம்பி. எப்படி இது திடீர்னு? நல்லதானே குணமாயிட்டு இருந்தாரு. இத்தனை பேர் கூட இருந்திருக்கீங்க, என்ன பண்ண? ஒரு டாக்டர் கிடைக்கலையா? ஹாஸ்பிட்டல் உடனே கூட்டு போயிருக்க வேண்டியதானே? நீங்க ரெண்டு பேரும் உடனே கிளம்பி வரணும் தம்பி. குடும்பத்துக்கு வந்த உடனே இப்படி அவசகுணமா நடந்துருச்சு நினைப்பாங்களா? எங்க போற? நான் எங்க போறேன்? நீதான் என்ன விட்டுட்டு ஊருக்கு போற. நான் சும்மா தான் மடிக்க போறேன். ஏன் மேலையாவது அன்புண்டா? இல்ல நான் கூட துஷ்டன் தானா? I love you, D. நடந்துட்டு இருக்கு.
பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நான் அடுத்த ஃப்ளைட்லயே அங்க வந்து நிப்பேன்னு சொன்னா இல்லையா? இப்ப ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது பெரிய ஒரு பணம். அவர் எனக்கு அனுப்புற ப்ராமிஸ் பண்ண பணம். 15 நிமிஷம் டைம் உனக்கு. அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வாய் திறந்து சொல்லு. பெரியவரோட அஸ்தியை கடல்ல கரைக்க போறேன். அண்ணா இப்ப நீ பணத்தை அனுப்பி வைக்கிறேன். இல்ல உன் முடிவை நீயே ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீங்க இருந்திருக்கணும் தியாகோ. ஓகே தி மணி இஸ் ஹியர். தேங்க் யூ இட் வில் பீ ஹியர் இன் சம் டைம். யா ஒரு சகாப்தம் முடிச்சு போச்சுல, அவ்வளவுதானே நம்மளாம். ஹைதராஜ் விஷயம் கேள்விப்பட்டியா? ஸ்னைப்பர் அட்டாக்ன்னு சொன்னாங்க. தமிழ் பொண்ணு வேறையாம மாமா அனுப்பலான் இருக்க. எப்படி நடந்தது? ஒருவேளை நம்ம வேலையோ? டேய் நீ அண்ணன் தம்பியும் கூட பிறக்கல, உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. டேய் வேலை போனாலும் போலீஸ்காரன் சந்தேகப்படுறதுங்க என் தொழில். ஒருவேளை நம்ம எத்தியோட இடத்துல இருந்தா உன் மேல சந்தேகம் முக்கவும் வராத. நான் என் எத்தியோட இடத்துல இருக்கணும். பெத்தா பஸ் அடங்க கூட வரல. பாயிண்ட், தியாகம் வரல. அது என்ன ரெண்டு பேருக்கு ஒரே சமயத்தில் அவ்வளவு பெரிய வேலை? இப்படி யோசி, கடைசி காரியம் பண்றதா வாரிசு, அவனுக்கு வந்தா நமக்கு முக்கியத்துவம் போயிடும் அப்படின்னு நினைச்சு செலிமம் வந்து வேலை பண்ணிட்டு போறோம். வானவெளி மண்ணில் அழுது விழுந்ததென்ன, திசையெல்லாம் அழகில் கரைந்து தொலைந்ததென்ன, சிட்டு சிறுகுருவி பறந்த திசையும் தெரியவில்லை, விட்டு பிரிந்து விட்டேன் பிரிந்த வேதனை சுமந்திருந்தேன், விட்டு பிரிந்தேன் பிரிந்தேன் உயிர் நனைந்தேன் நனைந்தேன், விட்டு பிரிந்தேன் பிரிந்தேன் உயிர் நனைந்தேன் நனைந்தேன். அந்த சிறுக்குருவி எப்போது அலைந்து துயர்படுமோ எத்தி, சாயாவை பத்தி கேள்விப்பட்டா? ஒரு கால் பண்ணு கூட உனக்கு தோணல? இல்ல உங்ககிட்ட எப்படி சமாதானம் சொல்றதுன்னு எனக்கு புரியல. சாரிடா, நம்ம ஃபேமிலிக்கே டைம் சரியில்ல. வரதன் ஊர்ல எல்லா பிசினஸையும் அவன் கையில் எடுத்துட்டான் தெரியுங்க. மாமா தான் கூட இருக்காருல்ல. பெரிய ஒரு இடத்துக்கு நீ வரணும். பெரியவர் அப்படி நினைக்கலையே. பெரியவர் அளவுக்கு வரதனுக்கு புத்திசாலித்தனமும் இல்ல தைரியமும் கிடையாது. அவர் சொல்றதை மட்டும்தான் அவன் செய்வான். உன்கிட்ட ஒரு பேலன்ஸ் இருக்கு. தைரியம் இருக்கு, கமாண்ட் இருக்கு, ஒரு டிஸ்டன்ட் விஷன் இருக்கு. அரபுக்காரனையும் இங்கிலீஷ்காரனையும் தூக்கி வச்சு பேசி நிறைய காலம் கடத்திருக்கேன். அதனால நீ அதே வித்தியை என்கிட்ட கட்ட பார்க்காத. நீ இப்படி பேசுறதுனால உனக்கு என்ன லாபம் தான் நான் யோசிக்கிறேன். பாத்தியா, இந்த புத்திசாலித்தனம் தான் வரதன் கிட்ட கிடையாது.
இதுவே அவனா இருந்தா கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டிருப்பான். The guys who came in, they just left. What's the problem? I don't know, there were four guys who came in, they just left. They must four, be down, you can go four, check. Four guys? Yeah. What's your name? My name is, Renu Tyagaraj. Excuse me, what are you doing? My kids are upstairs. Excuse me, what the hell? You can't go there. Now, bhai padriya thiyago. Santosh Mark. Renu, pullenge. Yen business. Happy. Therila? Nee vena veetukku po. Neenga rendu per muttikinga, modikinga. அதுல நான் தலையிட மாட்டேன். தப்பா யோசிச்சிட்டேன். இன்டர்நேஷனல் லெவல்ல எங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவேன்னு தப்பா நினைச்சிட்டேன். எஸ், தப்பா தான் நினைச்சிட்டேன். அரபுக்காரங்களுக்கு ஆமாசாமி போட்டு காலி அடிச்சுல. எனஃப், ஓகே எனஃப். வரதுன்னு பாத்துக்கிட்டோம். لقيت الشنطة دي في المطبخ وفيها مخدرات كتير، كمية كبيرة في كتير هنا. خلينا نشوف ولقينا المخدرات فيها. நான் வந்தா என் கண்டிஷன்ல நான் சொல்ற வழியில தான் போகணும். நாம ஒன்னா போய் இடத்த பிடிச்சா பிடிப்போம். பிடிச்சா நான் தான் பொறுப்படுத்துப்பேன். நான் சொல்ற மாதிரி தான். ஓகே. நீ இருக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். பிள்ளையல் அவங்க அம்மா பாத்துக்கறாங்க. அம்மாவோட லண்டன் அனுப்பி வைங்க. பிள்ளையல மேல வந்து விழுந்துட்டு ஜெயன் போன் உள்ள ஆசிரியர் Hey.
நான் பாத்துக்கிறேன். வரே. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி கை காலம் கொஞ்சம் நடந்தது. உன் அம்மா அப்பா நீ இப்படி இருக்கிறத பார்த்து வெக்கப்பட மாட்டாங்க? நான் 5 வயசா இருக்கும் போதே எங்க அம்மா எங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க. உட்காருங்க. 18 வயசு இருக்கும் போது நான் எங்க அப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன். அக்கா டாக்டர் சிஎம்சி வல்லூர்ல, அண்ணா யூஎஸ்ல சாஃப்ட்வேர். நான் மட்டும் எங்க? வர்தா இங்க யார் வந்திருக்காங்க பாரு. மாசம் எவ்வளவு பணம் கொடுக்கறாரு? எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? சல்லி காசு கிடையாது, எல்லாம் நான் சம்பாதிச்சது. ஓசியில வந்து சாப்பிட்டு போறாரு. ஆனா மீன் குழம்பு மட்டும் அவரு நல்லா சமைச்சு போடுவாரு. வரதா இங்க யார் வந்திருக்காங்க பாரு. என் தாலி குசுற இன்னும் 2-3 நாள் தான். ரசூல் திருப்பி போன் பண்ற. உங்க தம்பிங்க ரெண்டு பேரும் இங்க ஒண்ணா வந்துட்டு இருக்காங்க தெரியுமா? மாமா சொன்னாரா? உங்களுக்கு எங்க கண்ணு தெரிய போகுது, காது கேட்க போகுது? மத்தியான நேரத்துல ஒரு டெலிவிஷன் கூத்தாடி கூட கும்மி அடிச்சிட்டு இருந்தா சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும்? அங்க பாருங்க, பக்கத்து ஜன்னல இருந்து யார் வேணாலும் உங்களை சுட்டு தள்ள முடியும். பலியாடு மாதிரி இவட்ட சீரழிஞ்சு காலில் விழுந்து கிடக்குறீங்க, என்ன பண்ண போறீங்க? உங்க ரெண்டு தம்பிங்களையும் எப்படி சமாளிக்க போறீங்க? நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்க போறீங்க? ஏற்படலாம் செஞ்சாச்சு. காட்மண்டு வழியா நமக்கு தெரியாம வர பாக்குறாங்க, நான் வந்து சேர மாட்டாங்க. ரசூல் பாத்துக்கோ. யா பேத்ரி. எங்க போய் முடியும்? நீ தானே ஜாக்கிரதையா இருக்க சொன்ன. Yeah.
நினைச்சது நீ மறந்துடாத. என்ன வேணுண்ட சஸ்பெண்ட் ஆன இன்ஸ்பெக்டருக்கு? ஐயா வீட்டில் டீ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் சாப்பிடலாம்னு வந்தேன். ஒரு டீ எடுத்துப்பா. ரெண்டு பேரும் சொன்ன ஒண்ணுதான்ப்பா, எடுத்துட்டு வா. முருகா, ஐயா இப்போ வரதங்கிட்ட மாமூல் வாங்குதியா? ஐயா வரத மகா கஞ்சன், வேலையாகாம காசு எடுக்க மாட்டான். ஐயாக்குதான் நல்லா தெரியுமே. காரமா நீ இப்ப என்கிட்ட எதுக்கு வந்திருக்கீர்னு எனக்கு தெரியும். பாருங்க நான் வந்த வேலை எவ்வளவு சுலபமா முடிஞ்சு போச்சு. டீ டீ இங்க இங்க எனக்கு இங்க. தேங்க்ஸ். போய் நடக்காதுன்னு வரதங்கிட்ட சொல்லிடும். இப்போதான் அன்பா டீ கொடுத்தீங்க, ஒரு வாய் குடிக்கிறமா அடிச்சு சொல்றீங்களே, நியாயமா இது? நான் வேணா எனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டுமா? வரதன் தம்பிய வரானுவோ எவ மண்ட உருள போது தெரியல. வரதன் என் சப்போர்ட் கேட்கறா சரியா? பெர்ஃபெக்ட். குடிச்சிட்டாடு. பெரியவர் நீங்களும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தீங்களே, எடுத்த விடு. இனிமே இந்த பக்கம் வந்துடாது, இது டீ கடை. ஓ, நான் இந்த வீட்டுக்கு ஒரு வாங்கி டீ குடிப்பேன், உங்களை பாப்பேன், 5 நிமிஷம் பேசுவேன், போயிடுவேன். உங்களை என்ன முடிவு பண்ணிக்கோ. வர தியாகு, நீ வீடேறி வந்து கேட்டேன்னு நான் சம்மதிக்கல. அவ்வளவு நிறைஞ்ச மனசெல்லாம் எனக்கு இல்ல அப்பு. ஒரு நாள் நீங்களும் நானும் துபாயில பிசினஸ் பார்ட்னர் சேர்ந்தேன். எனக்கு என் கணக்கு தீரணும் அவ்வளவுதான். மோதிரம் 3 தலையில விழுந்து மூத்தவன் தலையா இருக்கு. உன்னோட பொறுப்புட. வணக்கம் டிசிபி சார். உங்க தம்பிகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் முந்தி மாதிரி இல்ல. என் தம்பிகள் உங்க இன்னொரு டெஸ்டினேஷன்ல லோக்கல் குண்டாஸ் எல்லாம் ஒன்னு சேர்க்கறத போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ணன் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னு தெரியல. பட் பெரியவர் மேல உள்ள மரியாதை என்னால சொல்றேன். டிசிபி சார், என் தம்பிங்க படிச்சவங்க, எதுவும் தப்பா இறங்க மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு ஒரு வார்த்தை நான் வான் பண்ணலையே நீங்க வருத்தப்படக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு நடக்காம பாத்துக்கங்க. எதுவும் இல்லை. ஆனா இப்போ
இந்த 25 வருஷத்துல எங்க போயிருக்கு பாருங்க. அதே மாதிரிதான் நாமோ இங்க இப்படியே ஒண்ணு இல்லாம வரணும் கூட அடி தடி வெட்டு குத்து அலையலாம். இல்ல கொஞ்சம் யோசிச்சு புத்திசாலித்தனமா மேல வளரலாம். உங்களை இங்க பூட்டி வைக்க போறதில்ல. ஆனா முன்னேறி போன நினைச்சீங்கன்னா சுல்தானா கேளுவே பசிக்குதே கேளுவே எல்லாம் எங்க போனீங்க? நல்லா சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவு போட்டு சித்தி பசிக்குது சித்தி. யோ ப்ரொஃபசர் கையில மாட்டேனா இருக்கு உனக்கு சித்தி. சரி நான் போய் கடையில சாப்பிடுறப்போ இன்ஸ்பெக்டர் அண்ணனோட சேர்ந்து கேன்ஸ்டர் ரைட்டிங் போல் இருக்கு. யாருக்கு ப்ராப்ளம்? இல்லடி சார், சார் கதவு திறந்தாரு நேரா உள்ள வந்துட்டேன். நான் சார் கரெக்ட் தரேன். ஏய் டப்பா பயமுறுத்தியா? வெய் சுட போலீஸ்கார சுட்டு தான் பாறேன். என்ன ஆகும் தெரியும்? காலேஜ் ப்ரொஃபசர் அவரு, இவங்க சித்தி கூட ஒரு கிளவியை கட்டிப்பிட்டு வைக்க வைக்கமா இல்ல உனக்கு? ஒரு போலீஸ்கார வரும் உன் வீட்டுக்குள்ள வாரண்ட் இல்லாம வந்து உன் வீட்டுக்கு இப்படி கட்டிப்பிட போனா அதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். ஒரு ஜீன்ஸுக்கு ஒண்ணு இல்லைல்ல. நகலா மிருகன் ரத்த வெறியோட வளர்ந்து சிவாஜி கணேச படம் பார்த்த மாதிரி வரதா? அப்படி இருக்கா? அந்த கண்ணில் தோட்டா இருக்கா? இருக்க. இது பழைய பில்டிங்டா, நான் வர சரக்கு அடிச்சிருக்கேன். எல்லாமே டபுள் டபுளா கேக்குது. உனக்கு என்ன வேணும்? வரதனை கட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவு வேணும்? அதேனால முடியாது. அவன் என் தோஸ்த். உனக்கு வேற ஒன்று வச்சிருக்கேன் ஸ்பெஷல். வேலுத்தம்பி. வேலுத்தம்பியா? உங்க அப்பா அம்மா போன வண்டியில போலீஸ் வச்சு மட்டும் ரெண்டு பேர் குண்டு போட்டாங்க. அவனு இந்த பாண்டிச்சு ரெண்டு லிட்டர் துரத்து போய் பிடிச்சோம்ல, அதுல ஒருத்தன் குண்டு அடி பண்ணி சேர்த்துட்டான். அவனை சுத்த வந்தான் வேலுத்தம்பி. அவனை பிடிச்சி நான் மடக்கி வச்சிருக்கேன். எங்க பிடிச்சிங்க? உனக்கு ஏதாவது வேணும்னு வச்சுக்கேன், வந்து கேளு. தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணத. உங்க அண்ணன் கொடுக்குற டபுள் ரேட் கொடுக்குறேன்னு சொல்லு, காட்டி கொடுக்க.
ஹலோ நவாப், குட் மார்னிங். நான் சொல்றது கேளு. ஐ லவ் யூ சொல்லு. கேக்குறேன் நவாப். நான் சொல்றது கேளு. எங்க வர? அவசரப்படாத, தரக்குறேன். கதவு தரக்காத, கதவு தரக்காத. ஹலோ, கதவு தரக்காத. கமிஷனர் பக்கத்துக்கு பசங்களை கூட்டு வா. போய் பசங்களை கூட்டு வா. உங்க சிட்டில நடக்கூடாது மேடம். எங்களுக்கு எப்படி தெரியும்? வந்து கேட்டல கட்டிட்டு போயிருக்கானுங்க ராத்திரியோட ராத்திரியா. உங்க ஆளுங்க 12 பேர் இருக்காங்க எங்க ஏரியா ஸ்டேஷன்ல. ஒருத்தனும் பாக்கலன்றான். நான் நேரம் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு. எங்க போச என்ன பாது அனுப்பிடுக்கு அனுப்புனியா இல்லையா? உட்கார், சீட் பெல்ட் போடு. சரி, உட்கார், சீட் பெல்ட் போடு. விடுடா அண்ணா, இங்க என்ன நடக்குது? நான் சொல்ல கேட்க மாட்டேன். அண்ணி பாத்துக்க, நீங்களாவது சொல்வீங்களா? உரிமையா இருக்கு. பாபு எங்க? ஆழ்வார் எங்க? பாதி செக்யூரிட்டி கார்டு காணோம். சீட் பெல்ட் போடு, குழந்தையை பத்திரமா பாத்துக்க. மாமா எங்க? தெரியும் மாமா எங்க? பாப்பா பத்திரமா பாத்துக்க. கிளம்பு 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 கிளம்பு. கேஸ்ல போங்க. எல்லாரையும் மூட்டை கட்டி எங்க அனுப்ப பாக்குறீங்க? ஒரு பாதுகாப்பு தான். அடுத்த 2-3 நாள் கொஞ்சம் மாசமா தான். புரியல. நான் பாத்துக்கிறேன் சொன்னேன்ல. அப்பா இங்க. பண்ணாதது ஒண்ணும் நாங்க பண்ணிடல. பாவி பசங்களா, பாவி பசங்களா. யாரு என்னடா செஞ்ச? மாமாடா? அது நீ கேக்குற. நீ ஆரம்பிச்சு வச்சதுதான் இது. எங்கடா இருக்க? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? உங்க வீட்டுலதான் இருக்கேன். இரு, வீடியோல காட்டு. மாமா மாமா சிறு
பார்த்தல, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். தைரியம் தான் வா. இங்க போறியா? சித்ரா கிளர், நீ போனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நீங்க போறீங்கன்னா நானும் கூட வரேன். எனக்கு சொன்ன ஒருத்தர ஒருத்தர அடிச்சு கொனிப்பீங்கடா. போதும், நான் ரொம்ப எழுந்துட்டேன். அந்த கண்ணு கூட நான் போய் அவங்கிட்ட பேசுவேன். அதை எடுக்காத. எடுக்காதன்னு சொன்னதை எனக்கு எடுக்க தோணும். அது ஒண்ணுது இல்ல. ஏன் வரதுன்னு ஏதாவது இருக்கா? ஓ, உங்க பிட்டு படமா? அதுல பாக்கணுமா? ஏன் பாக்க கூடாதா? அது அண்ணனுக்கு சொந்தம். அப்படியா? அதுல எடுத்துக்க முடியாது. எனக்குன்னு ஒருத்தி இருந்தா அவள் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு அண்ணனோடதெல்லாம் நீ எடுத்துக்க போறியா? தேவப்பட்டா எடுத்துக்க. உன் கள்ளக்காதுல வந்துட்டான். வரதா இல்ல உங்க அம்மா உன்னை காணன் வீட்டுல கவலைப்பட்டு இருக்காங்க. நீ எங்க நிக்கிறம்பி? மேலதம்மா இருக்கு. அழுவாதம்மா, நீ அழுது நான் பார்த்ததே இல்லை. சொந்த பிள்ளைங்க அடிச்சுக்கிறத நீ பார்க்க வைக்காத. பையன் வரதனுக்கு பக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? நான் உங்க மூணு பேருக்கு சேர்த்துதான் பேசுறேன். அப்புறம் எதுக்கு வந்தீங்க? பிச்சை எடுக்க. என்கிட்ட என்னமா இருக்கு? ஒரு செல்போனு, உன் மூத்த பையனோட ஒரு கள்ள காதலி, அவ்வளவுதான். நீ கூட வாட போதும். என்ன விலைக்கு வாங்க முடியாது? ஒருத்தர் கண்ணீர் விட்டுருப்பீங்களா? இந்த வீட்டுல எல்லாரும் சுயநலவாதீங்க. பெரியவர் அப்படிதான் வளர்த்துட்டார். நீ கொடுமையான ஒண்டா. நான் இப்ப என்ன செய்ய? என் அம்மா எனக்கு திருப்பி கொடுங்க. என்கிட்ட பிரிச்சிடாதீங்க. எனக்கு நீ வேணுமா? நீ என் கூட இருந்ததே இல்லை. பக்கத்துல இருமா? கொஞ்ச நாள் எனக்கு மட்டும் அம்மாவா? எனக்கு மட்டும் என்ன இங்க கைதியா வச்சு போறீங்க? என் அம்மா என் கூட வச்சிருக்கா? என் பாதுகாப்பு. வரவர்க்கு ஆள் இல்லையா?
அம்மா வாணி பேர கூடாது. நான் போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இப்ப திரும்பவும் தப்பு பண்ணாத. உன்ட்ட ஆளு இல்ல, பலமும் இல்ல, வீக்கா இருக்க, மாட்டிக்குவ. அவனுக்கு உனக்கு தேடி வரட்டும், நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம். என் கையில கூலி வாங்கிட்டு என்னைய ஓடி ஓடி சொல்ற, யார் பக்கம் வேலை பாக்குற? டேய், இப்ப என்ன உனக்கு? உன் பொண்டாடி பிள்ளைய காப்பாத்துமா இல்ல எத்தையும் தேங்க கொல்லணுமா? எதுவா இருந்தாலும் உனக்கு என்னடா போச்சு? எனக்கு என்னடா போச்சு? நீங்க அண்ணன் தம்பி அடிச்சுக்கோங்க, கட்டிக்கோங்க, தூக்கி வச்சு கொஞ்சிக்கோங்க, நான் வேணா உட்காந்து வேடிக்கை பாக்குறேன். நடுவுல பொம்பளைங்க என்ன பண்ணாங்க? வீட்டு மொட்டமால இருந்து பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கான். செக்யூரிட்டி எனக்கு போன் பண்றான். பெரிய அண்ணன் எங்க? வீடு முடிஞ்சிச்சு தெரியுது. இட்லி சாப்பிட்டு விட்டாங்களா? நம்ம ஃப்ரெண்டு ரசூல் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டு. ரேணிகுண்டா பக்கம் நம்ம வண்டி தான். காலிஷ் 1189 ஃப்ரண்ட் சீட் காலி, பேக் சீட்டும் காலி, டிக்கி காலி, இனோவா. சின்ன முதலாளி, ஐ திங்க் ஐ ஹேவ் டவுட், 1 மினிட் பாஸ். சின்ன முதலாளி ஏசேன் டிக்கி சார், சிலை ஓபன். ஓ மை காட், சாரி பாஸ், கிரேட் எஸ்கேப். பத்த வச்ச பஞ்ச கூடாது.
வெள்ள ஒரு கண்ணை வச்சிரு, சாப்பாட்டுலயே ரெண்டு கண்ணையும் வச்சிருக்காத. அபு கவலைப்படாத, உனக்கு தனி எடுத்து வச்சிருக்கேன். பரவாயில்ல நீ. மழை கூட இந்த பசங்க ஸ்கூல்ல ஒதுங்க மாட்டாங்க நினைச்சு போயிட்டாங்க போல இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. நான் எட்டாம் கிளாஸ் மூணு வாட்டி எழுதியிருக்கேனா, ஒன்பது தான் எழுதல. டேய் லைட் ஆன் பண்றேன். டேய் வேணாம் வேணாம் துணி கொடு. சாப்பிடுங்கடா சாப்பிடுங்கடா, போயிட்டாங்கல்ல. காப்பாத்திடுவேன் ஒரு முட்டா நம்பிக்கை. உங்க அப்பா செஞ்சது, உங்க தம்பிங்க செஞ்சது.
நான் செஞ்சது பண்ணிக்க முடியாது. என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டதா? 15 வருஷமா என்ன அடியாள் மாதிரி காலடியிலேயே வச்சிருந்தாரு, கையால் ஆகாத மகன் மாதிரி. என் தம்பிகளுக்கு சுதந்திரமான எனக்கு ஆயுள் ஒரு விஷயத்துல கூட சொன்னவன் முடிவெடுக்க விடல. வாழ்நாள் ஒரு அடிமை மாதிரி. எத்தனை நாள் தான் ஒரு நேரத்தில் பொறுமையை எழுத ஜெயனுக்கு போன் பண்ணி அந்த ரெண்டு நாள் ஏற்பாடு பண்ணது நான் தான். எங்க அப்பா பெரியவர் அப்போது சரின்னு பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் கையில ரத்தம், என்ன பண்ணாலும் போகல. நான் செஞ்ச பாவம் என்ன, நம்மள சுத்தி சுத்தி என்ன பண்ணணும் சொல்ல. சித்ரா, 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 ஏய் கெட்டு விட்டு போகாத சித்ரா. ஏய் சித்ரா, சித்ரா, போகாத சித்ரா. ஹலோ ரசூல், சொல்றா ஹெல்ப் பண்ண மச்சான். எங்க இருக்க? கடப்பால. கடப்பால எங்க? பிஷப் சார், இது பிஷப் ஹாஸ்பிட்டல். யாருக்கு என்னாச்சு? இல்லடா, பிஷப் ஹாஸ்பிட்டல் கூட இல்ல, சப்ரேட் சார் ஆபீஸ்ல. கூட யாருக்கா? சித்ரா. சரி, ஓகே, டோன்ட் வரி, நான் இப்ப கிளம்பி மாணிக்கலாம் வந்துடுறேன். சரியா, சேஃபா இரு. ஆ, thanks. Thanks, sir. Hey, ukara, ukara. நான் மதிய புந்து கிட்ட இருக்கா? நான் ஒண்ணு சொல்றேன், போய் சொல்றேன் தெரியாது. ஒருவேளை நமக்கு அந்த டிராப்ப கூட இருக்கும், யோசி முடியும். இது பிஷப் ஹாஸ்பிட்டல் கா சார், வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல். சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ் இக்கட நிச்சி 3 கிலோமீட்டர்ல உண்டு. தெரியும், உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 10-15? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தெளிவா, உங்களையும் சித்ராமாவையும் கூட்டு ரசூல் சேர்த்து. என்னடா வேணும் உங்களுக்கு? என் உசுரா? அப்படிலாம் எதுவும் இல்ல ஜமா, உசுர எதுன்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. உசுர் என்ன பெரிய உசுர்? இப்படிலாம் அடையாள வேலை மறைஞ்சு போயிடும். தெரியும்ல,
சைஃபர், நீ நான் பாட்ட பாட்டி போறக்கிறவங்களா சைஃபர், வாடா சைஃபர் வா. காலி இதை இப்படி இக்கட்டில் மாட்டி விட்டீங்களே. ஒரு நிமிஷம் பேசிக்கலாம். நீ தான் தம்பிங்களை பார்க்கணும் சொன்ன, கூட்டு வந்த. அண்ணி எங்க? சித்ரா இல்ல. ரசூல் நிறுத்தாம விட்டு உண்மை சொல்ற வரைக்கும் விட்டு. என்ன உண்மை வேணும்? பெரியவரை யாரு போட பார்த்ததுன்ற உண்மை வேணும் சொல்லு. நான் வரதும் தான் வேலுத்த மிஸ் அவருக்கு மட்டும் சேர்த்து கொடுத்தான். நான் ஒத்துக்கிட்டல மலை உச்சிக்கு வந்துட்டோம். நிறுத்தாம விட்டு சுத்தி சுத்தி ஓட்டு. செலியும் மமதா எல்லாம் ஏற்பாடு பண்ணார். 800,000 ரூபா, 1,00,000 ரூபா அட்வான்ஸ். சின்னபதாசனில் பழைய போறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணாங்க. இல்ல வருதா? பெரியவர் கூட ஆலோசிச்சுட்டு சமாதானப்படுத்த அம்மா அனுப்புறியா? எப்படி இருக்காத மாதிரி இதெல்லாம் நீ ஆரம்பிச்சது வருதா? மறக்காத. நீ எதை ஆரம்பிச்சியோ அது சுத்தி சுத்தி திருப்பி உங்ககிட்ட தான் வரும். சரி, என்ன வேணும்? சரி, தொழில பிரிச்சுக்கலாம். என்ன வேணும் உங்களுக்கு?
வரதா 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 நிக்கிறேன். மலை உச்சியிலிருந்து ஒரே ஒரு வழிதான், கீழே பள்ளம் தான். நான் கீழே பார்க்கும்போது நீ தான் தெரியல, எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், எனக்கு தாய்லாந்து பாஷை நல்லா தெரியும். என்ன தாய்லாந்து பாஷை? தாய்லாந்துலேருந்து ஒருத்தன் வந்து சாயோ கொன்னான்ல, அவனை துரத்தி பிடிச்சி அவன் கிட்ட கேட்கும் போது அவன் தாய் பாஷையில் பதில் சொன்னான். என்ன அனுப்புனது நீ தான? யாரையும் அனுப்பலடா. ஏய் டேய் அடிக்காத. இங்க பாரு. என்னடா தோட்டாவே இல்ல, துப்பாக்கி தூக்கி போட்டா? நீ நல்லவனா? இப்பவும் நடிக்கிற பத்தியா நீ? இட் வாஸ் எ மிஸ்டேக். நான் யாரையும் சுட சொல்ல, ஒரு சின்ன தீப்பொறி ஏதோ ஆரம்பிக்க சொன்னேன். மாமனே எங்க ரெண்டு பேருக்குள்ள பத்த வச்சுட்டு நான் அடிச்சுட்டு சாவணும், நீ கையை தூக்கிட்டு ஓடி கத்துவேன் பார்த்து சும்மா இருக்கணுமாடா? அடிதடி ஆள் இல்ல, உனக்கே தெரியும். நீயும் நானும் சேர்ந்தா சேரவே தேவையில்ல. ஒரே உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நீ அவங்கள மாதிரி சாவலாம், அப்படின்னா உன் உடம்புல எத்தனை தோட்டா போகணுன்றத நான் தான் டிசைட் பண்ணும். இல்லன்னா நீ என் கூட இருக்கலாம், அது லெப்டோ ரைட்டோ நல்லா சம்பாதிக்கலாம். நீயே டிசைட் பண்ணிக்கோ. எத்தே ரெண்டு நிமிஷம். அப்ப எனக்கு 7 வயசு இருக்கும். எங்க அம்மா என்ன ஏர்போர்ட் கூட்டு போனாங்க. எங்க அப்பா துபாயில இருந்து வரான்னு சொல்லிட்டு நானும் கம்மி மேல ஏறி எட்டி எட்டி எங்க அப்பாவை பார்த்தேன். எங்க அப்பா பாக்குறது நல்லா உயரமா ஸ்ட்ராங்கா இருந்தாரு. சுத்தி போலீஸ் நின்று இருந்தாங்க. திடீர்னு ஒரு கன் ஃபயர், கூட்டெல்லாம் தெரிச்சு ஓடிச்சு. எங்க அப்பாவை காணோம், எங்க அம்மாவும் ஓடினாங்க. கார் பார்க்கில் ஒரே ரத்தமா இருந்தது. ஆம்புலன்ஸ் ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போனோம். கடைசியா ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, குண்டடிப்பட்ட கேங்ஸ்டர் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. அவர் வந்தவுடனே ஊர் போயிடுச்சுன்னு. அடையாளம் கட்டுறது மட்டும் எங்க அம்மா உள்ள கூட்டு போனாங்க.
இப்பதான் தெரியும் எங்க அப்பா ஒரு கேங்ஸ்டர். உங்களை பார்த்தா இல்ல, சின்னதா குட்டியா ஒரு ஸ்மால் டைம் கேங்ஸ்டர். எங்க அப்பா பார்க்கவில்லை எங்க அம்மா. நானும் எங்க அப்பா மாதிரி ஒரு கேங்ஸ்டர் சொல்லி பயந்து எங்க சித்திக்கு தத்து கொடுத்துட்டாங்க. நான் கெஞ்சினேன், அம்மா நான் அப்பா மாதிரி ஆக மாட்டோமா, என்ன தத்து கொடுக்காத மாதிரி தூக்கி கதறினேன். எங்க அம்மாக்கு அதுல விளவே இல்லை. என்ன ட்ரெயின் எடுத்து அவங்க மேல போயிட்டாங்க. அப்பத்துல எனக்கு கேங்ஸ்டர் நாளைக்கு பிடிக்காது. இந்த கேங்ஸ்டரு கிரிமினல் தீவிரவாதிங்க, சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் போலீஸ்ல சேர்ந்தேன். இன்னமும் போலீஸ்ல தான் இருக்கேன். இப்போ இன்ஸ்பெக்டர் தான், இன்ஸ்பெக்டர் ரசூல் இப்ராஹிம். நாளைக்கு முகம் பத்து வருஷங்களுக்கு ஒரு தடவை பாம்பத்தினோட சட்டையை உரிக்கிற மாதிரி. ஹலோ பாண்டிச்சு ரெட் லைட் எனக்கு வரியா? Yeah.